பள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டு விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து நலம் விசாரித்து வருகிறார். அந்த காட்சிகளோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் குணாநிதி. கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக எடப்பாடி பழனிசாமி அந்த மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களிடம் நலம் விசாரித்து வருகிறார். நேற்றைக்கு முதலமைச்சர் நேரில் வந்து அங்கு இருக்கவர்களிடம் உரையாற்றிய நிலையில் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, யாரெல்லாம் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள், என்னென்ன விவரங்களை கேட்டறிகிறார், நலத்திட்டங்கள் எதுவும் கொடுக்கிறாரா? வணக்கம். அதாவது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணமரத்தை கேட்கும் மீனவர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 13ஆம் தேதி மாலை கள்ளச்சாராயம் குடித்து 50 மீட்டர் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இவர்களை பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் 13 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் அடுத்த ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒருவர் உயிர்ந்திருக்கிறாரு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 52 பேர் வந்து சிகிச்சை பெற்று வராங்க. இவர்களை சந்திப்பதற்காக தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தற்போது வந்து வருகை தந்திருக்கிறாங்க. அங்கே உள்ள சிகிச்சை பெற்று வருபவர்களை வந்து சந்தித்து அவர் வந்து ஆறுதல் கூறி வருகிறார். மேலும் பார்த்தீங்கன்னா மருத்துவரிடம் வந்து அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சைகள் குறித்தும் வந்து அவர் கேட்டறிந்து வருகிறார். தொடர்ந்து அவருடைய உறவினர்களையும் சந்தித்து ஆறுதல் கூட இருக்கிறார். குணாநிதி, இப்போ எடப்பாடி பழனிசாமி தவிர முன்னாள் அமைச்சர்கள் பலரும் அங்கு வந்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. யார் யாரெல்லாம் அப்படி வந்திருக்கிறார்கள், அந்த பகுதியில் அதிகமான கூட்டம் கூடக்கூடிய ஒரு சூழல் இருக்கா? மருத்துவமனையில் அதிக அளவில் கூட்டம் கூடக்கூடாது என்பதெல்லாம் சொல்லப்படும். கண்டிப்பாக. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது வந்து மருத்துவமனை முன்பாக வந்து நிறைய பேர் வந்து கோடி இருக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வந்து உள்ள எடப்பாடி பழனிசாமியோட வந்து வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து இவர்கள் அனைவருமே வந்து அங்க உள்ள சிகிச்சை பெற்று வருபவர்களை ஒவ்வொருவராக சந்தித்து அவர்கள் வந்து என்ன நடந்தது என்பது குறித்து வந்து கேட்டறிந்து வராங்க. என்ன மாதிரியான சிகிச்சைகள் வந்து அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது என்பது குறித்தும் என்ன சம்பவம் நடந்தது எப்படி நடந்தது என்பதெல்லாம் குறித்தும் வந்து அங்க வந்து கேட்டறிஞ்சு வராங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்களுக்கான அதனை தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பும் இருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணம் எதுவும் அறிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை மற்றும் இது சார்ந்த கண்டனத்தை பதிவு செய்திருந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இது சார்ந்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குணாநிதி. எல்லாருமே